ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றுல கவிச்சாதுரியம் என்ற தலைப்புல பெரியவா சொல்றத மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 916 இருந்து ஆரம்பிக்கிறது. இப்படி சன்ன பின்னலாக இருக்கிற ஸ்லோகத்தை நன்றாக யோசித்து அக்குவேறு ஆணிவேராக அக்ஷரங்களை பிரித்து வேறு தினசில் பதச்சேர்க்கை செய்தால் அர்த்தம் ஏற்பட்டுவிடும். மகா புத்திமான்கள் மட்டுமே ரொம்ப பிரயாசைப்பட்டு கண்டுபிடிக்க முடியும். பிள்ளையாருக்கு அரை நொடியில் அர்த்தமாகிவிட்டது. அந்த அர்த்தம் என்ன, அதை அறிந்து கொள்வதற்கு ஸ்லோகத்தின் ஆரம்பத்திலும் முடியலும் உள்ள பதங்களை வேறு விதமாக பிரித்து கொள்ள வேண்டும். முதலில் வருகிற நதிஜலம் கேசவனாருக்கேது என்பதை நதி ஜலங்கேச லங்கே என்பது சம்ஸ்கிருதத்தில் லங்கே என்று ஆகும். வனாரிக்கேது என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். சுக்கு மிளகு திப்பிலி என்பதை சுக்குமி லகுதி பிலி என்று பிரித்து எல்லா மருந்துக்கடையிலையும் கேட்டு அடிவாங்கிக் கொண்ட கதையாக நாம் தப்பாக சந்திப்பிரித்ததில்தான் ஒரு அர்த்தமும் ஏற்படாமல் போயிற்று. வேண்டுமென்றே வியாசர் பதங்களை தப்பாக பிரித்து சொன்னாலும் விக்னேஸ்வரர் சரி செய்து கொண்டார். இதற்கு என்ன அர்த்தம், நதீஜ என்றால் நதிக்கு பிறந்தவரே என்ற அர்த்தம். கங்காதேவியின் புத்திரரான பீஷ்மரை நதீஜ என்று துரோணர் குறிப்பிடுகிறார். நதீஜ என்று பீஷ்மரை துரோணர் கூப்பிட்டு மேலே என்ன சொல்கிறார், லங்கேச வனாரி கேது. லங்கேச என்றால் லங்கேஸ்வரனான ராவணனுடைய வன அரி. வனாரி என்றால் வனத்தின் சத்ரு அல்லது வனத்தை அழித்தவர். லங்கேஸ்வரனுடைய அசோக வனத்தை அழித்த ஆஞ்சநேய சுவாமியை குறிப்பிடுகிறார். கேது என்றால் இங்கே கொடி என்று அர்த்தம். ஆஞ்சநேயரை தன் கொடியாக கொண்டவன் என்பதே லங்கேச வனாரி கேது என்பதன் அர்த்தம். அர்ஜுனனுடைய கொடியில் ஆஞ்சநேய சுவாமியின் ரூபம் போட்டிருக்கும். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியிடம் ஞானோபதேசம் பெற்ற ஹனுமார் பிற்பாடு பாரத யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா பண்ண போகிற கீதோபதேசத்தை கேட்பதற்காக முன்கூட்டியே அர்ஜுனனின் துவஜத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார். நகாவ்யோ நாம என்றால் மரம் அல்லது மலை என்று பெயருள்ளவன் என்றேன் அல்லவா. யோசித்து பார்த்தால் லங்கேச வனாரிக்கேது என்பது அர்ஜுனனை குறிப்பிடுவது போல இதுவும் அவனை அடையாளம் காட்டுவதுதான் என்று தெரியும். இங்கே நகம் என்றால் மரம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அர்ஜுனன் என்றால் வெள்ளை வெளியேறந்து இருக்கிறவன் என்று பொது அர்த்தம். அர்ஜுனம் என்ற மருத மரத்துக்கு பெயர். மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட ஸ்ரீசைலம் திருவிடை மருதூர் திருப்புடை மருதூர் ஆகிய க்ஷேத்திரங்களுக்கு மல்லிகார்ஜுனம் மத்தியார்ஜுனம் புட்டார்ஜுனம் என்றே சம்ஸ்கிருதத்தில் பெயர். நகாவ்யோ நகாவ்யோ நாம என்றதால் அர்ஜுன என்ற மரத்தின் பெயருள்ளவன் என்று சுஷனை பண்ணினதாகிறது. அப்புறம் நகாரி சூனு என்றால் மரம் அல்லது மலையின் விரோதியுடைய பிள்ளை என்று சொன்னேன் அல்லவா. இங்கே நகம் என்றால் மரம் என்று இல்லாமல் மலை என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். மலைக்கு சத்ரு யார் என்றால் இந்திரன். ஆதிகாலத்தில் மலைகள் ரக்கைகளோடு பறந்து கொண்டிருந்தனவாம். இந்திரன் தான் வஜ்ராயுதத்தால் அந்த ரக்கைகளை வெட்டி மலைகளை இருந்த இடத்திலே கிடக்கும்படி செய்தானாம். இப்படி நகர முடியாமல் ஆன பிறகுதான் மலைக்கு அச்சலம் அகம் நகம் என்றெல்லாம் பேர் ஏற்பட்டது. சலம் அல்லது கம் என்றால் அசைவது போவது. ஒரு வார்த்தைக்கு முன் அ அல்லது ந போட்டால் ஆப்போசிட் மீனிங் தரும், எதிர் சொல்லாகிவிடும். அதனால் அச்சலம் அகம் நகம் என்றால் அசையாதது என்று பொருள்பட்டு மலையை குறிப்பதாகிறது. மலைகளின் இறக்கை வெட்டின சத்ருவான இந்திரனுடைய குமாரன் தான் நகாரி சூனு. குந்திக்கு இந்திர பிரசாதத்தால் பிறந்தவனே அர்ஜுனன். ஏஷ அங்கனா வேஷதரஹ கிரீடி என்பதற்கு மேலெழுந்த வாரியாக பார்த்து கிரீடம் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த பெண் வேஷதாரி என்று அர்த்தம் சொன்னது சரியில்லை. கிரீடி என்றால் பொதுப்படியாக கிரீடம் வைத்துக் கொண்டிருக்கும் எவரையும் குறிக்கும். காமன் நவுனாக கொள்ளக்கூடாது. அப்படி கொண்டால்தான் பிரகன்னலை கிரீடமே வைத்துக் கொள்ளவே எப்படி கிரீடி என்று சொல்லலாம் என்று கேள்வி வருகிறது. அதனால் இங்கு கிரீடி என்பதை ஒரு ஆசாமி மட்டும் குறிப்பிடும் ப்ராப்பர் நவுனாக கொள்ள வேண்டும். அர்ஜுனனுக்குத்தான் கிரீடி என்ற சிறப்பு பெயர் உண்டு. அவனுடைய வீரத்தை மெச்சி இந்திரனே முடிசூட்டி கிரீடி என்ற டைட்டிலையும் கொடுத்தான். கிரீடி என்பதை அர்ஜுனன் என்று புரிந்து கொண்டு விட்டால் அவன்தான் பின்மேஷம் போட்டுக்கொண்டு விராட ராஜகுமாரனுக்கு சாரத்தியம் செய்கிறவன், அனுமாரை கொடியாக கொண்டவன், அர்ஜுன விருஷத்தின் பெயர் படைத்தவன், மலைகளின் சிறகை வெட்டின இந்திரனுடைய புத்திரன் என்றெல்லாம் தெளிவாகி விடுகிறது. கடைசியில் மட்டும் இன்னும் தெளிவாகவில்லை. ஜித்வா பயம் நேஷ்யதி சாத்திய காபகா என்றுதானே கடைசியில் ஸ்லோகம் முடிகிறது. இதற்கு நாம் ஜெயித்து மேலும் இப்பொழுது பசுக்கள் கொண்டு போகிறான் என்று தாறுமாறாக அர்த்தம் ஏற்படுகிறது.
இதையும் நன்றாக ஆலோசனை பண்ணி ஸ்லோகத்தின் ஆரம்பத்தில் செய்தது போலவே வேறு தினசில் பத விபாகம் பண்ண வேண்டும். அதாவது ஜித்வா வயம் நேஷ்யதி சாத்திய காவகா என்று வியாசர் சொன்னதை ஜித்வா அவயம் நேஷ்யதி சாத்தியக்கா வக என்று வேறு வேறு தினசாக பிரித்து கொள்ள வேண்டும். இப்படி பண்ணிக்கொண்டால் ஏற்படுகிற அர்த்தம் கிரீட்டியான இந்த அர்ஜுனன் ச அத்யா மேலும் இப்பொழுது எம் என்ப எவனை அதாவது எந்த துரியோதனனை ஜித்வா ஜெயித்து வக உங்களுடைய கா பசுக்களை நேஷ்யதி ஓட்டி போக போகிறானோ தம் அவனை அதாவது அந்த துரியோதனனை எம் எவனை என்று முதலில் வந்தால் பிற்பாடு தம் அவனை என்று நாமாக வருவித்து கொள்ள இலக்கணம் கொடுக்கிறது. அவ காப்பாற்றுங்கள். அதாவது ஸ்லோகத்தின் முழு ரூபத்துக்கும் ஏற்படுகிற அர்த்தம் என்னவென்றால் துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியாரிடம் சொல்கிறார், கங்கா நதியின் புத்திரரே, ராவணன் அசோகவனத்தை அழித்த ஆஞ்சநேய சுவாமியை கொடியில் கொண்டவனும் அர்ஜுன மரப்பெயருள்ளவனும் மலையின் சத்ருவான இந்திரனுக்கு புத்திரனும் ஸ்திரீ வேஷதாரியமான இந்த கிரீட்டியாக அர்ஜுனன் இப்பொழுது எந்த துரியோதனனை மேலும் ஜெயித்து நீங்கள் பிடித்துள்ள பசுக்களை மீட்டு ஓட்டிக்கொண்டு போக வந்திருக்கிறானோ அந்த துரியோதனை ரட்சியுங்கள் என்பதாகும். ஓம் ஸ்ரீ குருப்பியோர் மகா ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.